ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் இன்னொரு அப்டேட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராக்ஸ்டார் அனிருத்துக்கு பானா இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள். அவருக்கு நாம நம்ம சேனல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு பார்த்தோன்னா நிறைய படம் அப்டேட் விட்டுருக்காங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ஒரு அப்டேட் பார்த்தோன்னா இன்னைக்கு விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா DNA. ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு காம்போனு சொல்லலாம். ஸோ நேத்தே பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டார் பிறந்தநாள் முன்னிட்டு பார்த்தோன்னா மாஸ்டர் படத்துக்கான ஒரு ரிப்பீட் பண்ணுற சாங் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் இதை யாருமே எதிர்பார்க்க அப்படின்னா D44 படத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் யாருன்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஆஃபீஸில் ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்ன ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக D44 பார்த்தோன்னா அனிருத்தா பேசிகிட்டு இருக்கின்ற மாதிரியான சில தகவல் பார்த்தோன்னா வெளியே இருந்துச்சு. ரெண்டு நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்தோம்னா பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் பண்ணி பார்த்துதான் இருந்தீங்க. இந்த வகையில் பார்த்தா இந்த DNA காம்போன்ற ஒரு விஷயமே பார்த்தா எல்லாத்துலேயுமே பார்த்தா ஒரு பயங்கரமாக ஒரு பேசப்பட்ட ஒரு காம்போனே சொல்லலாம். ஸோ அவங்க காம்போவில் அவங்களே லிரிக்ஸ் எழுதி அவங்களே சாங்கும் பாடி அவங்களே மியூசிக் போட்டு ஒரு வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக யூடியூப்லாம் பார்த்தோம்னா அவங்களோட ரெக்கார்டை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தா ஒரு சாங் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வகையில் கடைசியாக தங்கமான் படத்துக்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் பார்த்தா எந்த படத்துலையும் பார்த்தா இணையே கிடையாது. பட்டாசு படத்தில் மட்டும் பார்த்தா அனி மியூசிக் போட கிடையாது, ஒரு பாட்டு மட்டும் பாடியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தா இன்றைக்கி நடந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தா கார்த்தி சுப்ராஜ் படத்துலேயே நடந்திருக்க வேண்டியதுதான். பட் அதில் சந்தோஷம் இருந்தால் மியூசிக் டைரக்டர் அவங்க ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. தனுஷுடைய 44வது படத்துக்கு பார்த்தா அனிருத்தா இசையமைப்பாளன்றதை பார்த்தோன்னா இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து திரும்ப பார்த்தா D44 படத்துலையும் பார்த்தா ஆஃபீஸில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்தா சின்னதாக ஒரு ப்ரோமோ மாதிரி எடிட் பண்ணி விட்டுருக்காங்க. அது பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி நம்ம அனிருத் பண்ண மியூசிக் போகிற மாதிரி சின்ன ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் பார்த்தா அது ஒரு கம்பேக்காக கொடுக்குற மாதிரி திரும்பவும் நான் அனிருத் பார்த்தீங்கன்னா மியூசிக் போகிற மாதிரியும் நம்ம தனுஷ் பார்த்தினா பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ பார்த்தா திரும்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலே போனால் அந்த வெறித்தனத்தோடையே திரும்ப அந்த காம்போ வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடி விரைவிலே பார்த்தீங்கன்னா அந்த D44க்கான டேரக்டர் மட்டும் சீக்கிரம் சொல்லுங்கன்ற எதிர்பார்ப்பு எல்லாத்திட்டுமே தான் இருக்குது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு அப்டேட் கண்டிப்பாக கிடைமானே தெரியாது. ஏன்னா D44லேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத விதமாக பார்த்தா அனிருத் அந்த படத்துக்கு இசைக்கிறான்ற ஒரு விஷயத்தை பார்த்தா எல்லாருமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா நீ பார்த்தா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் போனாலுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அந்த ட்வீட் பண்ணுற சாங் என்னையாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ பார்த்தா பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது அந்த படத்துக்காக. அந்த படத்தை யார் டான்ஸ் பண்ணுறாங்க தாண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அதாவது DNA காம்போன் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரனால பார்த்தா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்தெந்த மாதிரி சாங்கெலாம் பார்த்தா பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் பார்த்தா பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்தா நம்ம தனுஷ் டேரக்ஷன் பண்ணால் இதை விட கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் காம்போவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ கூடி விரைவிலே பார்த்தீங்கன்னா D44 டேரக்டர் யாருன்னு நம்ம சேனல் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பண்ணால் எந்த அளவுக்கு எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட் ஆகட்டும், ஒரு ஃபன்னான அப்டேட் ஆகட்டும், நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க.